அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து நஹமது கரீம் அம்மாபாத் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெயர் அன்புடையவனும் அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய நமது அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க மாஷால்லா ரமலானுடைய நாட்கள் துவங்கி மிக வேகமாக நம்மை விட்டு நகர்ந்து கொண்டு இருக்கிறது அலமதுல்லா ரமலானுடைய ஒவ்வொரு நேரத்தையும் நொடியையும் இறைவனை வணங்குவதிலேயும் பிரார்த்திப்பதிலேயும் குறிப்பாக சஹருடைய நேரத்தில் இருக்கிறோம் இந்த சகருடைய நேரம் இறைவன் தன்னுடைய முதல் வானத்திற்கு வருகிறான் அரிசியிலே இருந்து முதல் வானத்திலே வந்து கையை நீட்டி வைத்து என் அடியானே உன்னுடைய தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேளடா என்று நம்மை அழைக்கிற ஒரு நேரம்தான் இந்த நேரம் அன்பானவர்களே ஆ சகருடைய நேரம் உண்பதற்கும் புசிப்பதற்கும் மட்டுமென்று நாம் நினைத்துக் கொள்ள கூடாது சகருடைய ஒவ்வொரு நேரத்தையும் இறைவனை வணங்குவதிலேயும் குறிப்பாக இஸ்தபார் பாவ மன்னிப்பை தேடுவதிலேயும் இன்ஷா அல்லா நாம் என்ன செய்யணுங்க அதை செலவிட வேண்டும் அன்பானவர் நம்முடைய கேப்டன் டிவியின் வாயிலாக இந்த சகர் நிகழ்ச்சி மாஷா அல்லா ஒவ்வொரு ஆண்டுமே மக்கள் இன்னும் நிறைய நிறைய இந்த செய்திகளை எல்லாம் பார்த்தும் கேட்டும் வருகிறார்கள் அலமது உங்களுடைய பிரார்த்தனையும் துவாவும் தான் நாம் ஒவ்வொரு நேரம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லாவுடைய உதவியை கொண்டு அன்பானவர்களே அல்லாஹ் ரபுல்லா நிறைய மக்கள் துவா செய்ய கேட்டுக்கொண்டார்கள் எல்லாருடைய கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் நீங்கி சோதனைகளும் கஷ்டங்களும் வழிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை நம் எல்லோருக்கும் இறைவன் தந்து நோய் நொடிகள் பலகீனங்கள் மன அழுத்தம் இல்லாத ஒரு நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி எல்லா நிலையிலேயும் இறை பொருத்தத்தோடு உள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு இறைவன் தந்து நாளைய மறுமை நாளில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழைகுவோ செல்லும் அவர்களோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கிற உயர்ந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக அலகதுல்லா அன்பானவர்களே பெண்களும் அண்ணலாரின் ஐம்பது உபதேசங்களும் என்கிற தலைப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த நான்கு நாட்களாக ஏறத்தாழ ஒரு பதினான்கு உபதேசங்களை நாம் ரொம்பவே விரிவாகவே பார்த்திருக்கிறோம் அலமதுல்லா இன்னும் உங்களுக்கு வந்து முப்பத்தி ஐந்து உபதேசங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது இன்னும் நாலு நாட்கள் முதல் ஏன்னா நம்ம முதல் பத்து நாளைக்குத்தான் இந்த தொடரை எடுத்திருக்கிறோம் இரண்டாவது இருக்கு அலமதுல்லா மக்கள் அதிகமானவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இரண்டாவது பத்திலே மிக முக்கியமான ஒரு தொடர் நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு தொடர் நம்முடைய கண்களை குளமாக்கக்கூடிய இறைவனுடைய அச்சத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தொடரை இரண்டாவது பத்தில் நாம் கேட்க இருக்கிறோம் மூன்றாவது பத்தில் இன்னும் ஒரு தொடரை நாம் கேட்போம் அன்பானவர்களே இன்றைக்கு பெருமானார் பெண்களுக்காக சொன்ன உபதேசத்தினுடைய பதினைந்தாவது உபதேசம் ஐம்பதாவது உபதேசம்தான் இந்த செய்தி பாருங்க பெருமானார் சொன்னாங்க சொல்லி சொல்லும் எந்த ஒரு பெண்மணி அதாவது ஒட்டு முடி வைக்கிறார்களே அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நிச்சயமாக நம்மை சார்ந்தவரே இல்லை என்று பெருமானார் சொன்னார்கள் அது ஒரு பொய்யாக பித்தலாட்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதாவது நிறைய பார்க்குறோம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டு முடி வைப்பார்கள் இந்த ஒட்டு முடி வைப்பதை பற்றித்தான் இஸ்லாம் இங்கே மிக வன்மையாகவே கண்டிக்கிறது என்றால் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருமானார் சொல்லி அவர்கள் மிக காட்டமாகவே எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுகளுமே அல்லாஹுடைய கட்டளை இருக்கணும் பெருமானாருடைய அந்த வழிகாட்டுதல் இருக்கணுமா இல்லையா குரானில் அல்லாஹ் இருபத்தி நாலாவது தியாயம் அறுபத்தி மூன்றாவது வசனம் இப்படி ஒட்டுமுடி வைப்பது அந்த ஐப்ரோவை நான் ஷார்ப் ஆக்கிக்கிறேன்னு அதை ஸ்டைல் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான இறைவனும் இறை தூதரும் தடுத்த முறையில் தன்னை அழகுபடுத்திக் கொள்றாங்களே அவர்களுக்கான எச்சரிக்கை இது இருபத்தி நாலாவது தியாயம் அறுபத்தி மூன்றாவது வசனம் அதாவது இறைவனுடைய தூதருக்கு மாற்றமாக அல்லவா நீங்கள் செயல்படுகிறீர்கள் அப்படியான கடுமையான எச்சரிக்கை யார் இறைவனுடைய வார்த்தைக்கும் இறை தூதருடைய கட்டளைக்கும் மாற்றமாக இருப்பாங்களோ அதையே வாழ்க்கையாக எடுத்து நடப்பாங்களோ அவர்களுக்கு கடும் வேதனை நாம் பிடிப்போம் அல்லது மறுமையினுடைய நாளில் அவர்களுக்கு அழிவையும் இழிவையும் உண்டாக்கும் என்று அல்லாஹ் ரூபுல்லாலவின் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன ஒரு காரியம் செய்தாலும் இறைவனுடைய கட்டளை இருக்கா இறைவனுடைய அந்த வழிகாட்டுதல் இருக்கா பெருமானா சொலதாலி செல்லம் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கணுமா இல்லையா இன்றைக்கி என்னை அழகுபடுத்திக்கிறோங்கிற பேரில் இன்றைக்கி இவ்வளோலாம் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்காக நான் இதை சொல்கிறேன் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரையில் கொஞ்சம் முடி நீளம் கம்மியா பேர்ல ஜரிகை முடி ஒட்டு முடி போன்ற வைத்துக் இது மார்க்க முழுமையாக தடுக்கிறது அது ஒரு பொய்யாக பித்தலாட்டமாக இருக்குன்னு பெருமானார் சொன்னாங்க சொல்லல்ல செல்லம் இன்னொரு இடத்துல இப்படி சொன்னார்கள் அதாவது ஒட்டு முடி வைத்துக் கொள்ளக்கூடிய பெண்களும் அந்த ஒட்டு முடியை பிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களே ஒட்டுமுடி வைக்கணும்னு சொல்லி வரவங்களுக்கு அதை வச்சு கொடுக்கறாங்களே இவர்களுக்கும் அல்லாஹுடைய சாபம் இறங்கும் என்று சொன்னார்கள் சுகான் அல்லாஹ் சபிக்கிற ஒரு பாவத்தை தான் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மக்கள் குறிப்பாக பெண்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கல்யாணமா பொண்ணுக்கு முடி கம்மியா இருக்கா ஜரிகை முடி வைப்போம் ஒட்டு முடி வச்சிருவோம் அல்லது வெளியே போறதுக்கு தனியாக ஒட்டு முடி வைத்துக்கொண்டு வெளியே செல்வார்கள் இப்படியாக அநேகமான மக்களிடத்திலே குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய பெண்கள் மத்தியிலே இந்த ஒட்டு முடியினுடைய கலாச்சாரம் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் பெருமானார் இன்னொரு இப்படி சொன்னார்கள் ஒட்டு முடி வைக்கக்கூடிய இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள் அப்படியானால் சகோதர சகோதரிகளே பெண் பெண்களை பொறுத்தவரை தன்னை அழகுபடுத்திக் கொள்ளலாம் வீட்டிலே இருக்கும்போது கணவருக்காக எவ்வளோ வேண்டுமான தன்னை அழகுபடுத்திக் கொள்வது மார்க்கம் அனுமதிக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலே கூட சில காரியங்களை பெருமானார் தடுக்கிறார்கள் எச்சரிக்கிறார்கள் அந்த காரியங்கள் எல்லாம் இறைவனுடைய வேதனைகளையும் அல்லாஹுடைய சாபத்தையும் வாங்கி தரும் என்று சொன்னார் என்றால் இன்னைக்கு அதை மீறி என்ன செய்யறோம் ஐ ப்ரோ நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன் அப்படிதானே என்னுடைய முக அமைப்பை நான் மாற்றிக்கொள்கிறேன் மூக்கு ஆப்ரேஷனுங்கிறாங்க வாய் ஆப்ரேஷனுங்கிறாங்க அதே மாதிரி பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுலால் உங்களை அழகிய முறையில் படைத்திருக்கிறான் அந்த நிலைக்கு மாற்றமாக நீங்கள் சென்றால் அது அழிவையும் இழிவையும் கேவலத்தையும் உண்டாக்கும் என்று சொன்னார்களா இல்லையா ஆனால் இன்றைக்கு மேக்கப் அதாவது மேக்கப் போடுறோங்கிற பேரில் சுபகானல்லாம் இயற்கையாகவே தாய்மார்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் அல்லாக கொடுத்த அந்த இயற்கையிலே ஒரு அழகு இருக்கும் அவர்கள் தங்களுக்கு தேவையான மேக்கப்பை போடலாம் ஆர்க்கு அனுமதிக்கத்தான் செய்து அதாவது வெளியே காட்டாமல் ஆடம்பரம் இல்லாமல் மேக்கப் போட்டுக்கலாம் வீட்டிலே குள்ளேயே இருக்கிறோங்கிற பேர்ல ஆனால் அதுலேயும் மார்க்கம் சில வரையறை கொடுக்குதா இல்லையா ஐப்ரோ ட்ரிம் பண்ணிக்கிறேங்கிற பேரில் ஜரிகை முடி ஒட்டு முடி வைக்கிறோங்கிற பேரில் இன்னும் பலவிதமான விஷயங்கள் எல்லாம் பாதுகாக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெண்கள் என்ன செய்யணும் மிக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஆக இந்த ஒட்டுமுடி வைப்பது என்பது பெருமானார் பெண்களுக்காக செய்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பானவர்களே அடுத்த ஒரு உபதேசம் பதினாறாவது பெண்களுக்கான உபதேசம் என்னவென்றால் பெருமானார் சொல்லதாலே அலி சொல்லம் அவர்கள் பெண்களுக்கு நிறைய தனிப்பட்ட சட்டங்கள் உண்டு இல்லையா இன்னைக்கு நிறைய தாய்மார்களுக்கு குறிப்பாக பெண்கள் ரீதியாக வரும்போது அந்த மாதாந்திர உதிரப்போக்கை பற்றி கேள்வி கேட்பாங்க அப்போ சில பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதாந்திர அந்த அந்த நாட்களையும் கடந்து என்ன செய்யும் அவங்களுக்கு அந்த உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த நிலை தொழுகையினுடைய சட்டம் என்ன யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது கேட்கும் போது அது ஒரு நோய்தான் அந்த அந்த குறிப்பிட்ட நாட்களை தாண்டியும் அவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது என்றால் அதற்காக பத்து நாள் பதினஞ்சு நாள் தொழாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வளமையாக கணக்கிடக்கூடிய நாளை அவர்கள் கணக்கிட்டு அதற்கு பிறகு என்ன செய்யணும் அவங்க தூய்மையாகி கொள்ள வேண்டும் தொழுகை அவர்கள் தொடர வேண்டும் என்று சொன்னார்கள் சொல்லதாலி சொல்லம் ஆக இப்படிப்பட்ட அந்த நாட்களை கடந்தும் ஒரு பெண்ணுக்கு உதறப்போக்கு என்ற ஒரு நிலை இருக்கும் என்றால் அதனால தொழக்கூடாதுங்கிற அவசியம் இல்லை அந்த நாளை கடந்து தூய்மையாகிவிட்டு என்ன செய்யலாம் அவங்க தொழுகையை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு பிரத்யோகமான உபதேசத்தை பதினாறாவது உபதேசமாக பெருமானார் செய்தார்கள் இதை பெண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல இன்னொரு செய்தி அழகான செய்தி பாருங்க சுபகானந்தா அதாவது கணவன் மனைவி என்கிற அந்த உறவை குறித்து நிறைய இஸ்லாம் சொல்லி கொடுக்கிறது பெண்களுக்கான பதினேழாவது உபதேசம் அதாவது ஒரு பெண்மணி தன்னுடைய கணவருக்கு எல்லாம் நடக்க வேண்டும் அதே போல ஆணுக்கும் நிறைய நிறைய உரிமை இஸ்லாம் சொல்லுது அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம தெரியுறோம் இன்ஷா அல்லாஹ்ஹ கணவன் மனுவையோடைய ஒரு விரிவான பாடத்தை நம்ம பார்க்கறதுக்கான நிறைய உபதேசங்கள் அடுத்து வருது ஆனால் இந்த ஹதீஸ் என்ன வருது அப்போ ஹுறைரா அலி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் அண்ணா ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹ் அலை சல்லம் கால் லா யஹைல்லுலி லி லா அஹைல்லுலி மர் அத்தி அண்ட் டசூம ஸௌஜஹா ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் உபரியான நோன்பு வைக்கிறாங்க இல்லையா பரதான ரமதானுடைய நோன்பு கணக்கு வராது இது சரிங்களா மற்ற சுண்ணத்தா நோன்போ அல்லது மற்ற உபரியான நோன்பு திங்கள் வேலை நோன்பு வைக்கிறாங்க அல்லது அவங்க இறைவனுக்கு நேர்ந்துகிட்ட சில நோன்புகள் இருக்கும் அல்லது நஃபிலா சுண்ணத்தா நோன்பை தாண்டி நஃபீலா ஒரு நோன்பு வைக்கிறாங்க இந்த நோன்பை கணவன் அனுமதி இல்லாமல் பெண்கள் வைக்க வேண்டாம் ஏன்னா கணவர் என்பர் வீட்டில் இருக்கிறார் ஊர்ல இருக்கிறாரு மனைவியோடு இருக்கலாம் என்கிற ஆசை அவருக்கு அன்னைக்கு இருந்திருக்கும் இருக்கும் அன்னைக்கு போய் நோன்பு வைத்துக் கொண்டார்கள் என்றால் அது நியாயம் இல்லை தானே அந்த வகையிலே கணவர் ஊரில் இருக்கும்போது அவர் அனுமதி இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் உபரியான நோன்புகளை வைக்க வேண்டாம் இது ரெண்டாவது உபதேசம் என்ன சொன்னாங்க கணவருடைய அந்த அதாவது அவங்க வீட்டில் அவர் அனுமதி இல்லாமல் நீங்கள் யாரையும் உள்ளே நுழைக்காதீர்கள் கெஸ்ட்டுங்க வராங்க அவங்களுடைய இரத்த பந்த உறவு வராங்க ஓகே ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம அந்நிய அந்நிய பெண்ணாக நாம் இருக்கும்போது கணவருடைய அனுமதி கணவர் எங்கே ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நீங்கள் போய் ரிசீவ் பண்ணுங்கள் நீங்கள் போய் அவரை அழைச்சிட்டு வாங்க என்ற கணவருடைய அனுமதியை கொண்டுதான் என்ன செய்யணும் அனுமதியை கொடுக்க வேண்டும் ஒமா அன் ஃபக்கச் மீன் மீன் ஹைரி அம்ரிஹி அதாவது கண இது அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா கணவருக்கு வந்து தர்மம் கொடுக்கணுங்கிற அந்த எண்ணமே இல்லை எப்போ பார்த்தாலும் சம்பாத்தியம் வியாபாரம் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா மனைவிக்கு வீட்டு அம்மாவுக்கு நிறைய தர்மம் கொடுக்கணும் அல்லாஹுக்காக செலவு செய்யணும் நாலு பேர் பட்னியாக இருக்கிறாங்க நாலு பேர் பசியா இருக்கிறாங்க அவங்களுக்கு பசி ஆற்றுவோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாங்க கணவருடைய அனுமதியே இல்லாம கணவருடைய பேக்கெட்ல இருந்து காசு எடுக்கிறாங்க எடுத்து என்ன செய்யறாங்க அதை ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்கறாங்க இது செய்யலாமா என்றால் அதான் மேக்சிமம் கணவர்கிட்ட சொல்லி அனுமதி வாங்கித்தான் செய்யணும் அந்த தர்மத்துடைய எண்ணமே இல்லாமல் இருக்கிற ஒரு ஆண் அப்படி ஒரு ஆண் இருக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் கணவர் என்ன செய்யலாம் அவங்க பேக்கெட்லேருந்து காசை எடுத்து ஒரு பெண்மணி கொடுக்குறாங்க தர்மம் செய்யறாங்க என்றால் அந்த தர்மத்தினுடைய பாதி கூலி கணவருக்கும் போவோம் மனைவிக்கும் போவோம் இப்படி பெருமானார் சொன்னாங்க சொல்லு அலிகுசல்லம் ஆக தோழர்களை தாய்மார்களை குறிப்பாக பெண்களே இதுல நிறைய நிறைய உபதேசம் பதினேழாவது உபதேசத்திலே நிறைய பாயிண்ட்டுகள் வருது கணவர் ஊர்ல இருக்கும்போது நாங்க நோன்பு வைக்க கூடாது என்றால் அதற்குன்னு அது ஒரு கணவர் வலுக்கட்டாயமாக நான் ஊர்ல நோன்பு வைக்காதுன்னு சொல்வதற்கு நியாயம் இல்லை இருந்தாலும் கணவர் ஊர்ல இருக்கும்போது என்னங்க இன்னைக்கு நான் நோன்பு வைத்துக் கொள்ளவா என்ன என்ன அர்த்தத்துக்கு அதை கேட்க சொல்றாங்க கணவன் மனைவி என்கிற அந்த குடும்ப உறவு குடும்ப வாழ்க்கை என்பது அவர்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் செழிப்பாக இருக்கணுங்கிற ஒரே ஒரு அக்கறை தானே அப்ப கணவன் மனைவியாக எவ்வளவு இணைப்பாக பிணைப்பாக வாழணும் என்பத என்கிற ஆழமான கருத்தை இந்த செய்தி சொல்லி கொடுக்கிறது அது மட்டுமல்ல அதாவது கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் உங்களை சேர்க்காதில் சேர்க்காதீங்க இன்னும் வருடத்தை சொன்னாங்க கணவனுக்கு பிடிக்காதவர்களே உங்க வீட்டுக்குள்ளே நீங்க சேர்க்காதீங்க ஏன்னா இதெல்லாம் உங்க கணவன் மனைவிங்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள நிறைய நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும் என்று சொன்னாங்க பெருமானார் சொல்லல்வோஹே செல்லம் அதே போல தர்மத்தை உரிய சிறப்பை நம்ம முன்னாடி பேசியிருக்கிறோம் அன்றைய சஹாபிய பெண்களை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய அருளை தேடி நாளை மறுமைக்காக நிறைய நிறைய தர்மம் செய்யக்கூடிய பெண்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட கணவருடைய விஷயத்திலே கண்ணியமாக கணவருடைய ஆலோசனையோடு நோன்பு வைத்து கணவருடைய அந்த ஒரு தர்மத்திற்காக கணவரை அதிகமாக அவங்க என்ன செய்யணும் ஆர்வப்படுத்தணும் ஆர்வமே இல்லாத கணவர்கிட்ட அவருக்கு தெரியாம எடுத்து செலவு பண்றாங்கன்னாலும் அந்த பாதி நன்மை அந்த கணவருக்கும் போகும் என்று பெருமானார் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க சல்லா அலி சொல்லம் ஆக தாய்மார்களே சகோதரிகளே உங்களுடைய கணவருக்கு இறைவனையும் இறைவனுடைய அச்சத்தையும் கொடுக்க வேண்டிய கட்டாய கடமை தாய்மார் உங்களுக்கு தான் இருக்கிறதம்மா அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை நாம் பார்க்கிறோம் பதினெட்டாவது உபதேசம் அண்ணன பெருமானார் சொல்லதாரசன் அவர்கள் பெண்களுக்காக பிரத்யோகமாக செய்த பதினெட்டாவது உபதேசம் மாஷா அல்லாஹ் இந்த ஒரே ஒரு உபதேசம் இந்த ஒரே ஒரு ஹதீசை உங்களுடைய வாழ்க்கையாக உங்களுடைய எண்ணமாக உங்களுடைய லட்சியமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் தாய்மார்களே அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த உயர்ந்த இடத்தை அல்லாஹ் தருவான் என்ன உபதேசம் அபு ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் நாயகம் பெருமானார் சொன்னாங்க ஒரு பெண்மணி சொர்க்கத்துடைய எல்லா வாசல் வழியாக செல்லணுமா எவ்வளோ பெரிய ஆஃபர் தாய்மார்களை கவனியுங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை ஒரு பெண்மணிக்கு பெண்களை பற்றியே சொல்லக்கூடிய உபதேசங்க சொர்க்கத்துடைய எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் போகலாம் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா என்ன சொர்க்கத்தில் போகிறதுக்கு நோம்பாளிகளுக்கு ரையான் வாசல் வழியா போவாங்க தொழுகை ஆலைகள் தொழுகைங்கிற வாசலில் போவாங்க மற்ற மற்ற இபாதத்து அந்த வாசல் வழியா போவாங்க நான் எனக்கு வரையறையே இல்லைங்க எந்த வாசல் வழியாக எனக்கு அவ்வளோ ரைட்ஸ் இருக்குதுங்க அவ்வளோ நான் சிறந்த பெண்மணிங்க என்கிற அந்த ஆசை உங்களுக்கு இருந்தால் பெருமானம் அதுக்கான ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க ஓ பெண்களே சொர்க்கத்துடைய எந்த வாசல் வழியாக வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் சில கடமையை சொல்லி தராங்க என்ன கடமை நம்பர் ஒன் இதா சல்லத்தில் ஐந்து வேலை ஒரு பெண்மணி பர்ஃபெக்டா தொழுகிறாங்க முதலாவது விஷயம் தொழுகையும் ஈமானும் இறையச்சமும் இன்றைய அல்லா அருள் செய்த பெண்களை தவிர பல ஆண்களும் சரி பெண்களும் சரி ரமதான் வந்து விட்டால் தொழுதால் நான் கேட்குற போதுமாங்க ரமதானுக்கு மட்டும் அல்லாவா ரமதானுக்கு மட்டும் பள்ளிவாசலா ரமதானுக்கு மட்டும் தொழுகை இபாதத்துகளா ரமதான் முடிந்து பெருநாளுடைய அடுத்த நாள் பார்த்தோம் என்று சொன்னால் அதோட முசல்லாவை கூட தொழுகை விரிப்பை கூட கட்டி மேலே வச்சிருவாங்க அதோட அடுத்த ரமதான் தான் இப்படிப்பட்ட தொழுகையாளியவா அல்லா இங்கே பேசுகிறான் பெருமானார் சொன்னாங்க எந்த ஒரு பெண்மையும் ஐந்து வேலை சரியாக தொழுகிறாளோ இன்னைக்கு சில தாய்மாரில் எப்படிங்க தொழுகிறாங்க நான் கேட்குறேன் எப்படி அவங்களுடைய இவாதத்துக்கள்லாம் இருக்குது லொஹர் லொஹருடைய தான் ஃபஜரையே சில பேர் சேர்த்து தொழுகிறாங்க அல்லது சில பேர் கதாங்கிற பேரில் இஷாவுக்குத்தான் எல்லாவுக்கும் தொழுகையும் கொண்டு தொழுவாங்க வெளியூருக்கு போனால் பெர்ஃபெக்டாக ஊரில் தொழுகிறவங்க கூட டிராவல்ல தொழ மாட்டாங்க வெளியூருக்கு போனால் மாட்டாங்க ஏதாவது ஃபங்க்ஷன்னா தொழ மாட்டாங்க கல்யாணம்னா தொழ மாட்டாங்க அப்படிப்பட்ட பெண்கள் அல்ல சரியாக எந்த நிலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் தொழுகையை விடுவது நியாயம் இல்லையே உங்களுக்கு ஒழு செய்ய முடியலையா தயம் பண்ணிக்குங்க உங்களுக்கு எங்கேயுமே நின்று தொலை தொலைவே வாய்ப்பு இல்லையா கார்லையோ ஒரு இடத்துல உட்காந்து தொழுவுங்க இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தும் கூட இன்னைக்கு நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேங்க அதனால தொழுவுலங்க சொல்கிறோமே அல்லா இப்படி மன்னிப்பான் சகோதரிகளே இப்படி அல்லா நேசிப்பான் கொஞ்சம் கவலையோடு இந்த ரமதானுடைய மாதத்திலே கண்ணீரோடு யோசித்து பாருங்கள் தாய்மார்களே சகோதரிகளே எவ்வளவு அலட்சியமாக குறிப்பாக இளம் வாலிப பெண்களை நான் பார்க்கிறேன் எவ்வளவோ நேரங்களை காலேஜுக்கு போறேன் அங்கே போறீங்க ஒதுக்குறாங்க ஆனால் தொழுதியாமான்னு கேட்டா இல்ல எப்படி அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய எல்லா வாசல்களையும் அல்லாஹ் இந்த தாய்மார்களுக்கு அல்லா அனுமதிப்பான் முதலாவது ஆப்ஷனை நீங்கள் இதா சல்லத்தில் ஹம்சா தொழுகையை சரியாக உயிரோட்டமாக தொழுகிறாங்களா இல்லையே நாடகம் டைம் போயிடுது நாடகம் டைமுக்குள்ள தொழுதுடுறேன் எனக்கு பிடிச்ச ஷோ வரப்போகுது அதுக்கு முன்னாடி தொழுதுடுறேன் என்று பரபரப்பாக வேகமாக தொழுகையினுடைய நான் கேட்கிறேன் சகோதரிகளை தாய்மார்களே தொழுகையினுடைய முறைகள் கூட எனக்கு சரியாக பெண்களுக்கு தெரிவதில்லைங்க அல்லா நாடி அருள் செய்த பெண்களை தவிர எப்படி தக்மீர் கட்டணும் தெரியாது ருக்குவில் என்ன ஓதணும் சஜிதாவில் என்ன ஓதணும் அத்தகையாத்துக்கு என்ன துவா ஓதணும் தக்மீர் கட்டியவுடன் அல்ஹம்துசுராவுக்கு முன்னாடி என்ன துவாவை ஓத வேண்டும் தெரியாது என்றால் அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்குமா அந்த தொழுகை இரையச்சத்துடைய தொழுகையா அந்த தொழுகையால் நாளைய சொர்க்கத்தின் சொந்தங்களாக எங்களால் மாற முடியுமா வீட்டில் தாய்மார்கள் நீங்கள் பர்ஃபெக்டாக தொழுதாதானுங்க உங்கள் கணவரையும் பிள்ளையும் நீங்கள் அல்லாஹுக்காக தொலை வைக்க முடியும் அடித்து கண அதாவது தண்ணீரை தெளித்தாவது உங்கள் கணவரை தொழுகைக்காக எழுப்பி விடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுதுங்க உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சொல்லணுமேங்க நீங்களும் உறங்கி உங்கள் பிள்ளைகளும் உறங்குது என்றால் அந்த வீட்டில் அல்லாஹுடைய நேசம் இருக்குமா சனிக்கிழமை அதுவும் பர்ஃபெக்டாக தொழுகிற குடும்பம் கூட சனி ஞாயிறாயிட்டா அவங்களுக்கு தொழுகைக்கு லீவ் அல்லாஹ் அக்பர் இப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத் அல்லாஹ்வுடைய நேசம் அந்த வீட்டில் இறங்குங்க நான் கேட்கிறேன் எப்படி அந்த வீட்டில் இறங்கும் ஃபஜரே தொழாம குடும்பத்தோடு அப்படியே உறங்கி காலை பத்து மணிக்கு எழும்புறாங்க அதற்கப்புறம் வேக வேகமாக தொழுகிறாங்க அது வேற ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலே அசதியில் உறங்குறோம் ஒரு நோயில் உறங்கிட்டோங்கிறது வேற ஆனால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே இன்றைக்கி ஃபஜருக்கு எலும்பு எப்படி சில பேர் தெரியுமா ஃபஜருக்கு எலும்பிட்டா அப்புறம் தூக்கமே வரமாட்டேங்குது எல்லாம் ஆஃப் பண்ணுங்க நான் இன்னைக்கு மட்டும் நம்ம லேட்டாக தொழுதுக்கலாம் எப்படி அல்லா நேசிப்பான் எப்படி அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை இந்த சமூகத்தால் பெற முடியும் என்பதை இந்த ரமதான் எங்களுக்கு நிச்சயமாக தோழர்களே தாய்மார்களே உணர்த்தவில்லை என்றால் அல்லாஹ் எங்களை எப்படி பொருந்திக் கொள்வான் என்பதை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் அப்படிப்பட்ட தொழுகையில் சரியாக நீங்கள் இருக்கிறீர்களா உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் இன்றைய முடிவெடுங்கள் இனி என்னுடைய ஹயாத் உள்ளவரை என்னுடைய கடைசி வக்தி தொழுகை வரை நான் எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை நான் வணங்காமல் ஒரு காலம் இருக்க மாட்டேன் ரகுமானே என்றென்றைக்கும் உன்னை வணங்குவேன் ரப்பே என்கிற அந்த உறுதிமொழியோடு நீங்கள் அல்லாஹுவை நெருங்கினால் இந்த உபதேசத்தை பேசுவதிலே நியாயம் தோழர்களை தாய்மார்களே அடுத்து ஷஹ்ரஹா ரமதானுடைய நோன்பை சரியாக யார் வைப்பார்களோ மாஷா அல்லாஹ் ரமதாருடைய மாசத்திலே தான் இருக்கிறோம் நம்முடைய தாய்மார்கள் எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க ஆனால் சில ஆண்களையும் பெண்களையும் நான் பார்க்கிறேன் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எந்த நோயும் இல்லாம சலுகைக்குரியவர்களாகவும் இல்லாமல் வேண்டுமென்றே நோன்பை விடுகிறார்கள் எப்படி அல்லாஹ் இந்த வாசல் வழியாக செல்கிற பாக்கியத்தையும் அருளையும் தருவான் சகோதரிகளே ரமலானுடைய நோன்பை யார் உயிரோட்டமாக வைத்தார்களோ யார் ரமதான் என்று வணங்குவார்களோ அல்லாஹுவை வணங்கி தொழுது அப்படியே இரையச்சத்தால் கண்களில் கண்ணீரை பெருக்கெடுத்து ஓட வைப்பார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் சகோதரிகளே அப்படி ரமதானுடைய நோன்பையும் நோற்று ஐந்து வேளை தொழுது ரமதானுடைய நோன்பை நோற்று ஃபருஜஹா தன் கருப்பை பேணிக் கொள்கிறாள் கற்பொழுக்கம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்கும் உண்டுதானே அல்லாஹ் அல்லாஹுலானிலே ஈமான் கொண்ட மக்கள் யார் என்று பேசும்போது சூறால் நீங்க படிச்சு இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஆரம்ப வசனங்களை படித்து பாருங்கள் அந்த இறை விசுவாசிகள் யார் அல்லாஹுடத்திலே தன்னை முழுமையாக நேசிக்கிற நிலையில் அமைத்துக் கொள்வார்கள் தன்னுடைய கற்பை பேணிக்கொள்வார்கள் வல்லதீனோன் யார் நாவையும் யார் தன்னுடைய கற்பையும் பேணி கொள்வார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்று பெருமானார் சொன்னார்களே இன்னைக்கு அல்லா நாடியவர்களை தவிர சிலர்களை பார்க்கிறோம் சிலர்களை பார்க்கிறோம் கற்பொழுக்கமே இல்லையே எப்படி அல்லாஹ் நேசிப்பான் எப்படிப்பட்ட தனிமையிலையும் வெளிப்படையிலையும் அன்னி ஆணோடு அன்னிய பெண்ணோடு பழகக்கூடிய கேவலங்களை எல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோமே விபச்சாரம் அடுத்தடுத்து உபதேசங்கள் வருகிறது விரிவாகவே விபச்சாரத்தினுடைய கொடுமைகளை இன்னைக்கு பார்க்கிறோம் அல்லாஹ் இப்படி நேசிப்பான் கற்பொழுக்கம் இல்லை என்றால் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாத தோழர்களை தாய்மார்களே அப்படி ஐந்து வேலை தொழுது ரமலான் நோன்பு நோற்று கருப்பொழுக்கத்தோடு இருந்து நான்காவது பாயிண்ட் கணவனுக்கு கட்டுப்படுகிறார் ஒரு பெண்ணாக மனைவியாக கணவனு கட்டுப்பட்டு நல்ல விஷயங்களிலே மார்க்க விஷயங்களிலே இறைவனுக்கு பொருத்தமான காரியங்களில் கணவனு கட்டுப்படுகிறாரே அப்படிப்பட்ட அந்த பெண் பெருமானார் சொன்னாங்க சொர்க்கத்தில் அவர் நாடி நான் இதுல தாங்க போவேன் அந்த பெண் எதில் ஆசைப்படுறாங்களோ அந்த வாசல் வழியாக அந்த பெண்மணி சொர்க்கம் சொல்லலாம் இப்படி பெருமானார் சொன்னாங்களே சொல்லலா அல்லே ஆக தோழர்களே தாய்மார்களே இந்த கடை நான்கு விஷயங்களை இந்த உபதேசத்தில் எத்தனாவது உபதேசங்க நம்ம சொல்லியிருக்கிறோம் பதினெட்டாவது உபதேசம் பெருமா ஐம்பதுல பதினெட்டாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதுல பெருமானா சொல்லலாலை சொல்லம் நான்கு விதமான செய்திகள் சொன்னார்கள் அதாவது ஐந்து வேலை தொழுது ரமலான் நோன்பு நோற்று கற்பொழுக்கத்தோடு இருந்து அது மட்டுமல்ல கணவருக்கு கட்டுப்பட்ட பெண்ணாக வாழ்றாங்களே அந்த பெண்ணை அந்த பெண் சூஸ் பண்ணலாம் நான் இதுல தாங்க போவேன் எனக்கு இந்த வாசல் தாங்க வேணும் எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்களுக்கு கூட இப்படி ஒரு சான்ஸ் உண்டா என்றால் அல்லா நாடி நாள் அது உண்டு ஆனால் பெண்களே அல்லாஹ் உங்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்திருக்கிறான் ஆனாலும் கூட இன்றைக்கு ஆண்களோ சரி பெண்களோ சரி இந்த கடமைகளை எல்லாம் பேணுவதிலே அலட்சியம் காட்டுகிறோமா இல்லையா தான் அல்லாஹ் குரானிலே பேசுகிறான் யார் இந்த கடமைகளை எல்லாம் பேணவில்லை நஷ்டவாளிகள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் பத்தொன்பதாவது அத்தியாயத்துடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் பத்தொன்பது ஐம்பத்தி ஒன்று அல்லாஹ் சொல்கிறான் பஹல ஃபமிம் பாதிஹிம் ஹல் ஃபுன் அல்லாஹு பின்னாடி வந்த இந்த சமூகம் தொழுகையை பால்படுத்தினார்கள் ஒத்தபா அஸ்ஷஹவாத் மன ஆசைகளுக்கு கட்டுப்பட்டார்கள் ஃபசௌஃபையுல் கவுன ஐயா இவர்கள் கடுமையான இழப்பையும் நஷ்டத்தையுமே சந்திப்பார்கள் ஆஹா அப்படியானால் இன்றைக்கி வியாபாரத் தோல்வி இன்ன தோல்வி தான் நஷ்டம் என்று நினைக்கிறோம் இந்த உலகத்திலே மன இச்சைக்கு ஆசைப்பட்டு தொழுகை இல்லாமல் இபாதத்துகள் இல்லாமல் எல்லா நிலையிலையும் அல்லாஹை மறந்து வாழ்றாங்களே அவர்களுக்கு உலகத்திலேயும் நஷ்டம் நாளைய மறுமையிலேயும் கடுமையான இழப்பென்ற எச்சரிக்கிறான் அல்லாஹ் அல்லாஹருபுல்ல சொல்கிறார் அறுபத்தி மூன்றாவது தியாயம் ஒன்பதாவது வசனம் இறை நம்பிக்கையாளர்களே லா துல்ஹிக்கும் வலா அன் அவுலாது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பொருளாதாரங்கள் அல்லாஹுவை தொழுவதை விட்டு நினைப்பதை விட்டு தியானிப்பதை விட்டு புகழ்வதை விட்டு உங்களை ஒரு காலம் தடுத்து விட வேண்டாம் யார் எனக்கு என் குடும்பம் தடையா இருந்துச்சு என் வியாபாரம் தடையா இருலையோ இபாதத்துகளை செய்யலையோ அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் நஷ்டவாளிகள் எப்படி அல்லாஹ் எச்சரிக்கிறான் பாருங்க கையேந்துங்கள் இப்போதே அல்லாட்ட கேளுங்க யாழ்லா என்னுடைய வியாபாரமோ என்னுடைய குடும்பமோ எனக்கு இபாதத்துக்கு தடையாக இல்லாமல் ஆக்கிடு யாழ்லா யாரு நஷ்டவாளியை ஆக்கிடாதே எனக்கு இந்த உலகத்திலும் சரி என்னுடைய நல்லறங்களால் எனக்கு செழிப்பையும் பொழிப்பையும் உயர்வையும் அழகையும் அந்தஸ்தையும் ஆரோக்கியத்தை எனக்கு தந்துடு யாழ்லா தந்துடு தா தந்து விடு என்று அல்லாஹ் இந்த ரமதானிலே நானும் நீங்களும் கதறினால் இந்த உபதேசத்தை பேசுவதிலையும் கேட்பதிலும் நியாயம் தானே தோழர்களே தாய்மார்களே அப்படிதான் அல்லாஹ் அல்லாஹருபுல் ஆலமீன் இன்னைக்கு நிறைய இந்த ஆயத்தை நீங்க படிச்சு பாருங்க அறுபத்தி மூணுல ஒன்பதாவது வசனம் இன்னைக்கு பிள்ளைகள் அதாவது எப்படிங்க வியாபாரம் பிள்ளை தடையா இருக்கும் அதாவது என்றால் இன்னைக்கு கடைக்கு போகணுமா அதே டைம்ல தொழுகையினுடைய நேரம் இருக்கும் தொழுதுட்டு போயிடலாமே இல்லைங்க கடைக்கு தாங்க முதல்ல போவாங்க நான் பின்னாடி வேற வக்கத்தில் தொழுதுக்கிறேன் வேற ஜமா தொழுதுக்கிறேங்கிறது வேற தொழுகையவே விட்டுட்டு கடைங்கிறே நம்ம உட்கார்ந்துருக்குறோமா இல்லையா பள்ளிவாசல் எப்படி இருக்கும் கடைக்கு பக்கத்தில் இருக்கும் அல்லது பள்ளியுடைய காம்பவுண்டில் இருக்கும் ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க வியாபாரம் வியாபாரம் என்று அமர்வார்களே தவிர இறை இல்லத்திலே சென்று இறைவனை தொழுவதற்கு நேரம் ஒதுக்குவாங்களா எத்தனை எத்தனை ஆண்களை நாங்கள் பார்க்கிறோம் சுபஹானல்லா ஒரு சபையில ஒரு கல்யாண சபங்க ஒரு நாப்பது ஐம்பது பேர் வைங்க ஒரு அஞ்சு பத்து பேர் நாங்க தனியா போய் ஜமாத்தை வச்சு தொழுகிறோம் எல்லாருமே உட்கார்ந்து மற்ற ஆண்கள் எல்லாம் அவங்க அப்படியே உட்கார்ந்து வீட்டில் போய் தொழுவாங்களா இருக்கும் எல்லாம் நாடி அலமதுல்லா தெரியாது ஆனா இங்க ஒரு ஜமாத்து நடக்குது ஒழு செய்யவும் வசதி இருக்குது வந்து ஜமாத்தில் சேர்ந்துருவோமே

ஒரு செகண்ட் டைம் தரேன் இந்த நான்கு ஆப்ஷன்களை பெருமானார் கொடுத்துருக்கிறாங்க இந்த நாளும் உங்கள்கிட்ட இருந்தால் கண்ணீர் வடித்து அல்லாவிடத்தில் கேளுங்கள் யாழ்லா யார் ரஹீம் உன்னுடைய அருளால் இந்த நான்கு பண்பை எல்லாம் பெண் நடக்கிறோம் யாழ்லா எங்களுக்கு சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாக நாங்கள் ஆசைப்படுற எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் போகக்கூடிய உயரிய பாக்கியத்தை தந்துடுற ரஹ்மானே என்று கேளுங்கள் தோழர்களே தாய்மார்களே அடுத்து பத்தொன்பதாவது உபதேசம் ஐம்பது உபதேசத்திலே பத்தொன்பதாவது பெண்களுக்கான உபதேசத்தை கேளுங்கள் தோழர்களை தாய்மார்களே பெருமானார் சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண் இன்னைக்கு ஒரு ஆள் இறந்து விட்டால் அல்லது ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு சோதனை நடந்துருச்சுன்னா ஐயோ அம்மா அப்படின்னு அப்படியே அடி வயிற்றுலேருந்து அப்படியே கத்துறாங்களே ஒப்பாரி வைக்கிறாங்க இல்லையா உப்பாரியுடைய பல வெரைட்டி இருக்குது இல்லையா அப்படியானால் அந்த ஒப்பாரி வைக்கக்கூடிய எந்த நிலையாக இருந்தாலும் மார்க்கம் தடுக்குது ஒரு சோதனையான செய்தியை கேட்குறீங்க உடனே என்னங்க சொல்லணும் என்ன சொல்லணும் இந்நாளில் ஆகிவ இன்னா இலைஹி இலைஹிராஜூன் இறைவா நாங்கள் உனக்கே உரியவர்கள் உன்னிடமே நாங்கள் திரும்புகிறோம் என்கிற வார்த்தையை தானே இங்கே சொல்ல வேண்டும் ஆனால் உடனே ஆஹா எனக்கு வந்து அழிவே எனக்கு வந்த கேடே அப்படின்னு ஒப்படியே கத்தி ஒப்பாரி வைக்கிறது வீட்டில் ஏதாவது ஒரு மம் மௌத்து செய்தி என்றால் இறப்பு செய்தி என்றால் அங்க என்ன செய்வாங்க ஐயோ அம்மான்னு கத்துவாங்க இன்னைக்கு அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அலமது இல்லா ஆனால் முந்தைய காலங்களில் ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னே வீட்டில் அழைச்சிட்டு வரக்கூடிய காலங்கள்லாம் இருந்துச்சு அப்படியாக ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவர் மரணத்துக்கு முன்னாடியே தௌபா தேடவில்லை என்றால் மறுமையில் அந்த ஒப்பாரி வைத்த பெண் எழுப்பப்படுவால் சிற்பாலுன் மின் மின் கத்தரான் அவருடைய மேனியெல்லாம் தாறு சூடான தாரை ஊத்தி எல்லாம் எழுப்புவானா திரவன் மின் ஜரபின் சொறி நோய்களை கொண்டு உள்ள கீழாடையை கொண்டு ஒரே உடம்பெல்லாம் சொறி சரங்காயி மேனிகள்ல சூடான தாரை ஊற்றப்பட்ட ஒரு பெண்ணாக மறுமையில் ஒப்பாரி வைக்கிற பெண் எழுப்பப்படுவாள் எவ்வளோ பெரிய ஒரு தண்டனை தோழர்களை தாய்மார்களே நீங்க நினைக்கலாம் ஒப்பாரி வைக்கிறதுன்னா இறந்த வீட்டில் கத்துறாங்களே அவங்க தான் நீங்க நினைக்கலாம் வா ஹோக்குபர் ஆனால் இந்த செய்தி எல்லாருக்கும் பொருந்தும் திடீர்னு கணவன ஆ ஊன் கத்துறது அல்லது ஆண் கத்துறது திடீர்னு பெருமூச்சு விட்டு அல்லாமல் நம்பிக்கையே இல்லாமல் ஐயோ எனக்கு வந்த கஷ்டமே என்று வேதனையால் வெதும்புவது அப்படிப்பட்ட அந்த சூழல்கள் அனைத்துமே இதுக்கு பொருந்துமா இல்லையா தோழர்களே தாய்மார்களே நம்ம எல்லோருக்கும் எல்லா சிரமங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் ஒரு கட்டத்தில் கொடுக்குறான் ஏன் தெரியுமா அந்த அடியான் சபுரோடு இருக்கிறானா இன்ன அதாவது இந்த இன்னம சபுரம் இந்த சதுமத்தில் ஊலா ஒரு நேரம் பெருமானா சுழலாசம் வராங்க ஒரு பெண்மணி ஒரு மைய பாடியில் அமர்ந்து அழுகுறாங்க அப்படி அழும்போது ரசுல்லா சொல்கிறாங்க ஏமா நீங்கள் அழுவுறீங்க ஒப்பாரி வைக்கிறீங்க அழாதீங்க அமைதியா இருங்கின்றாங்க என்னுடைய கணவர் இன்னொரு அறிவிப்பில் என்னுடைய பிள்ளை என்று வருது என்னுடைய கணவர் மௌத்தாயிருக்கிறார் நான் எப்படி அழாமல் ஒப்பார வைக்காமல் இருக்க முடியும் உங்களுக்கு வந்தால் தெரியும்னு பெருமானாரை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க ரசுல்லான்னு தெரியாது அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஐயோ ரசோல்லா தான் நம்ம எதிர்த்து பேசிட்டோன்னு ஓடி பயந்து வராங்க யார் சொல்லலாம் என் கணவர் மௌத்தாகி இருந்தார் எனக்கு அவருடைய வேதனையால் ரொம்ப ரொம்ப வாடி கற்றுக்கிட்டு இருந்தேன் நீங்கன்னு தெரியாம பேசிட்டு யார் சொல்லலாம் மன்னிச்சுக்குங்கன்னு ஒன்னு அப்போதான் சொன்னாங்க பெருமானார் சொல்லி ஐந்த சதுமத்தில் ஊலா பொறுமை என்பது முதல் விஷயம் அப்படியே நம்ம மனசு அழுத்தமான அல்லது பதறக்கூடிய செய்தியை கேட்ட உடனே யாழ் நான் உனக்காக சபுரோடு இருக்கிறேன் உனக்காக நான் பொறுமையோடு இருக்கிறேன் சொல்றாங்களே அப்படிப்பட்ட அந்த பொறுமையைத்தான் நல்லா எதிர்பார்க்கிறான் ஆக ஒப்பாறு வைத்தலோ அதற்கு ஒப்பான காரியங்களோ செய்தால் அப்படிப்பட்ட பெண் நாளைய மறுமையில் தாரால் பூசப்பட்ட மேலாடையும் சொறி சரங்கால் உண்டான கீழாடையும் கொண்டு அவள் எழுப்பப்படுவாள் இந்த சூழ்நிலை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இன்றைக்கான துவாக்கள் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறதுவா பாவ மன்னிப்புக்கானதுவா தோழர்களே தாய்மார்களே ரமலானுடைய மாதமே மாதம் மாதம்தான் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைக்கிறான் அடியானை மன்னிப்பு கேள் சகரல்ல நோன்பு திறக்கிற நேரமல்ல அல்ல நோன்பு வைத்திருக்கிற நோன்பு அதாவது நம்முடைய வாயில நோன்பு இருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே உங்களுடைய துவாக்களை அல்ல அங்கீகரிக்கிறான் வானத்தின் கதவை திறந்து உங்களுக்கு எல்லா வரக்கத்தையும் அல்லா தருகிறான் அப்படிப்பட்ட அடுத்து நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய பயானுடைய கடைசில இனிமேல் தௌபாவுக்காக பிரத்யோகமா ரசூல்லா சொல்லி கொடுத்து இதை சொல்லி நீங்க தௌபா தேடுங்கன்னு சொன்னாங்களே அப்படிப்பட்ட செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அபுதாபில் வரக்கூடிய ஒரு செய்தி பெருமானார் சொன்னாங்க இந்த வார்த்தையை பெருமானார் சுல்லா அலி செல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகை முடித்த பிறகும் நினைச்சி வாங்களா மூன்று முறை அல்லாட்ட சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க நான் சொன்ன இந்த திக்கர் இருக்கு இல்லைங்களா இதை மூன்று முறை ரசூல்லா அலி சொல்லம் சொல்லி கேக்குறாங்க இன்னொரு அறிவிப்பில் பெருமானார் சொல்ல நூறு முறை சொல்லுவாங்க இதே வார்த்தையை அலைய ரஹீம் இறைவா என்னை மன்னிப்பாயாக என்னுடைய குற்றங்களை ஏற்பாயாக மேலும் நீயே மன்னிப்பவனாக இறக்கமுள்ளவனாக இருக்கிறாய் அன்பானவர்கள் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை தோழர்களே தொழுகை முடிந்த பின்னால் மூன்று முறை கூறுங்கள் வாய்ப்புள்ளவர்கள் நூறு முறை கூறுங்கள் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் இந்த திக்ரை ஓதுங்க அல்லாஹ் அருபுல்லாலமினே அல்லா எங்களுடைய பாவங்களைய காலலை ஒப்படைத்து எங்களுடைய மன்னிப்பையும் உன்னுடைய அருளையும் உன்னுடைய அரவணைப்பையும் இந்த மிக்க ரமதானை நாங்கள் எதிர்ப்பு

ஹவுஸிலே உலா வரக்கூடிய எங்கள் குடும்பங்களோடு உலா வரக்கூடிய சிறந்த உயர்ந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் யா அல்லாஹ் நீ தந்து அருள் புரிவாயாக வாஹிர் தவானா அனில் அஹமது இல்லா ஹிரபில் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து